நம்ம இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான ஒரு குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது நீங்கள் சாதம் கூட வச்சு சாப்பிடலாம், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், நல்ல காரசாரமாக நல்ல ருசியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், இது ஒரு வித்தியாசமான ஒரு குழம்பு ரெசிபி. ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணிடுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், என் பேர் ரபி, வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் தமிழ். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் அரை கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. இதை தண்ணி சேர்த்துட்டு ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி திருகி விட்டு வாஷ் பண்ணிக்கணும். நல்லா கழுவினதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துட்டு மூணு மணி நேரத்துக்கு அப்படியே ஊற வச்சுக்கோங்க. இது நல்லா ஊறினக்கப்புறமா நம்ம கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கப் அளவுக்கு பெரிய வெங்காயத்தை ஒன்று ரெண்டாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே அரை கப் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கோங்க. நீங்கள் டொமேட்டோ கெச்சப்புக்கு பதிலாக ரெண்டு தக்காளியை பொடியாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். அடுத்து இது கூட அரை கப் அளவுக்கு கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க. புளிக்காத கெட்டியான தயிர் தான் சேர்க்கணும். கூடவே ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், ஒரு டீஸ்பூன் நார்மல் மிளகாய்த்தூள், ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள், ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா, அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, இதெல்லாம் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சக்கப்புறமா இதை அப்படியே ஒரு உரமாக வச்சுருங்க. இன்னொரு பக்கம் நம்ம பாசிப்பருப்பும் நல்லா ஊறியிருக்கு. இப்போ ஒரு சின்ன மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் நாலஞ்சு வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. மூணு பூண்டு பற்கள் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் கல்லுப்பு யூஸ் பண்ணியிருக்கேன், நீங்கள் நைஸ் உப்பு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இதில் ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலைகளை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது, இந்த மாதிரி கொரகொரப்பாக தான் அரைக்கணும். இது கூடவே நம்ம ஊற வச்சிருக்க பாசிப்பருப்பு இருக்குல்ல, அதை தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காமல் இதை எந்தளவு முடியுமோ அந்தளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா அரைச்சாச்சு. இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. இது கூடவே கால் கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை நம்ம எண்ணெயில் சின்ன சின்ன போண்டாவாக பொறிச்சு எடுக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி எந்தளவு முடியுமோ அந்தளவுக்கு சின்ன உருண்டைகளாகவே எண்ணெயில் சேருங்க. அப்போ தான் நம்ம குழம்புல சேர்க்கும் போது அந்த குழம்பெல்லாம் இது நல்லா உறிஞ்சிட்டு டேஸ்டியாக இருக்கும். எண்ணெய் நல்லா சூடானக்கப்புறமா இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. ரெண்டு பக்கம் திருப்பி விட்டு பொன்னீரம் வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. நம்ம இதை அப்படியே கூட சாப்பிட்லாம். நல்ல ஒரு பக்கோடா டேஸ்ட்டில் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஈவினிங் டைமில் டீ கூட வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ எண்ணெயோட சலசலப்பெலாம் அடங்கிருச்சு, இது நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை வெளியில் எடுத்துடலாம். இதே போல் மீதற்கு எல்லா மாவுலையும் செய்துட்டு ஒரு பிளேட்டில் மாற்றி தனியாக வச்சுருங்க. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும், நம்ம குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். குழம்பு செய்கிறக்கு ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் இருக்குல்ல, அதை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக இதில் உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. இந்த கிரேவி வந்து நல்லா வேகணும், ஏன்னா நம்ம வெங்காயம்லாம் பச்சையாக தான் அரைச்சிருக்கோம் வேக வைக்காமல். அதனால் இதை இப்படி எண்ணெயிலேயே நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். நம்ம சேர்த்துருக்க வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. மூடி போட்டு மூடிட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு கெட்டியான கிரேவி பக்குவத்துக்கு இருக்கும். பாருங்கள், எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சிட்டு நம்ம அரைச்ச பேஸ்ட் வந்து சூப்பராக வெந்திருக்கு. இப்போ இதில் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. கிரேவியோட கன்சிஸ்டன்சிக்கு பொறுத்து அதிகமாகவோ குறைவாகவோ தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மூடி போட்டு மூடிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள். கிரேவி வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ நம்ம பொறிச்சு வச்சுருக்க உருண்டைகளை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடிக்கும் மூடி போட்டு மூடிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் வேக வச்சுக்கோங்க. உருண்டைகளை உள்ளே சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது. ஏன்னா ரொம்ப நேரம் வேக வச்சோன்னா உருண்டைகள் எல்லா குழம்பையுமே உறிஞ்சிரும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு கிரேவி அந்தளவுக்கு பத்தாது. அதனால 2 நிமிஷத்துக்கு மட்டும் வேக வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ 2 நிமிஷம் ஆகியிருக்கு. குழம்பு வந்து நல்லா தயாராகிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பொடியாக கட் பண்ணின கொத்தமல்லி இலைகள் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே மூடி போட்டு வச்சுருங்க. நம்ம சர்வ் பண்ணும்போது ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த குழம்பு வந்து நார்மல் நம்ம ஒயிட் ரைஸ் கூட வச்சு சர்வ் பண்ணலாம். அதே மாதிரி சப்பாத்தி கூடவும் பக்காவான காம்பினேஷனாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணிடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த குழம்பு ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.